அந்த சார் என் பேர் மகாலட்சுமி கத்தார்ல இருந்து பேசுறேன் ஆக்சுவலா இந்த கிளாஸுக்கு எங்களை வந்து வர சொல்லி நாங்க ஒரு நாளைக்கு தான் மூர்த்தி சார நானும் என் ஹஸ்பண்டும் கன்சல்ட் பண்ணோம் அவருதான் இந்த கிளாஸ்ல சேர சொன்னாரு அவருக்கும் நன்றி என் வீட்டுக்காரர் மணிகண்டன் அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினாரு அவருக்கும் நன்றி ஆக்சுவலா நாங்களா தேடி ஒரு கிளாஸ் இது பண்ணி போலாம் அப்படின்னா அது கொஞ்சம் டைம் ஆயிருக்கும் இதாயிருக்கும் ஆனா மனசுல எங்க ரெண்டு பேருக்குமே ஜோசியத்தை பத்தி படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அஹ் குருவே கைய பிடிச்சி வர சொன்னதுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது இந்த கிளாஸ்ல பலவித என்னுடைய உள்ள பலவித கேள்விகள் இருந்தது அந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் ஒரு ஆன்சர் வச்சிருந்தேன் அது சரியான ரெஃபர் பண்றதுக்கு எந்த இடம் எங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன் என் மனசுக்குள்ள நிறைய இருந்தது அந்த ஒவ்வொரு கேள்விக்கும் அந்த ஆன்சர் வந்து அந்த சார் நீங்க எல்லா குருமார்கள் கொடுத்த ஆன்சர் வந்து கரெக்டா பொருத்தமா இருந்தது என்னுடைய இந்த கிளாஸுக்கு வந்ததுனால என்ன பயன்னா என்னுடைய பலவிதமான கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சது ஒரு பெரிய பலன் ரெண்டாவது இந்த கிளாஸ் கிடைச்சதே எங்களுக்கு பெரிய பலன் தான் நான் சொல்லுவேன் அப்புறம் இது வந்து என் பசங்க ஜாதக என்னுடைய ஜாதகத்தை தான் முதல் ஆய்வு செஞ்சேன் ஆய்வு செய்யும் போது திருமண காலகட்டத்துல எனக்கு நடந்த பலவித சம்பவங்களுக்கு மனக்குழப்பத்துக்கும் கஷ்டத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பாக்கும்போது அதெல்லாம் கரெக்டான வழி கரெக்ட் இதனாலதான் என்னுடைய கர்மா ஒண்ணு ரெண்டாவது என்னுடைய ஆயு கட்டடத்துல கிரகங்களுடைய அமைப்பு இப்படி இருந்ததுனாலதான் இவங்களால நமக்கு தொந்தரவு கிடைச்சது வந்தது அது வந்து எனக்கு திருமணமாயி இருபத்தஞ்சு வருஷம் ஆனாலும் அதோட பாதிப்பு மனசுக்குள்ள இருக்கு அப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு நான் செஞ்சதுனாலதான் எனக்கு கிடைச்சிருக்கு அதனால அதை விட்டுருணும் யாரையும் நாம திருத்த முடியாது அது மைண்ட்ல நிறைய எடுத்துக்கிட்டேன் நாம திருத்த முடியாது கடவுள் இருக்கார் பகவான் இருக்கார் தெளிவா இருக்கணும் இனிமேல் இனிமேல் இப்ப கூட சில பேர் எங்க வாழ்க்கையில வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா கூட கடவுளே எங்க கர்மா கழியுது அப்படின்னு நினைச்சேன் அவங்களுக்கு நன்றி சொல்ல கத்துக்கிட்டேன் கொஞ்சம் முன்ன கோபம் இருந்தது ஆனா இப்ப வந்து நன்றி சொல்ல ரொம்ப கத்துக்கிட்டேன் இன்னும் இருந்து சொல்றேன் அவங்கள பாக்குற சந்தர்ப்பம் கிடைச்சிதுன்னா டைரக்டாகவும் நான் நன்றி சொல்லுவேன் அது அவங்கள திருத்துதா திருத்தலையா அதெல்லாம் எனக்கு தேவையில்ல நான் என்ன திருத்திக்கிட்டேன் அதுதான் ஏன் அப்புறம் என் பசங்களுக்கு சொல்லியிருக்கேன் அவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நண்பர்களால் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அவங்கள திட்டாதம்மா நீ கொஞ்சம் ஆயிரு அதனால நீ கொஞ்சம் பார்த்து அவங்க இது பண்ணா கூட நமக்கு வர்றது அதனால கொஞ்சம் பணிவா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் டாக்டரும் அதை ஃபாலோ பண்ணி அம்மா இப்ப ஒரு காலகட்டத்துல இப்படி வந்தது அதனால நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கேன் அப்படின்னு அவளும் சொன்னான் சோ நான் மாத்திரம் இல்லாம என் வீட்டு அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனும் நல்ல வழியில போறதுக்கு ஒரு பெரிய பாதை ஐயாவுக்கு பெரிய மனசுன்னு தான் நான் சொல்லணும் ஏன்னா கற்ற கல்வி பணம் செல்வம் எல்லாமே முன்னுத்தட்ட பகிர்ந்து அடிக்கும் போது நமக்கும் பெருகும் நம்ம சந்ததியும் நல்லா இருப்பாங்க அது ரொம்ப நல்லது அதையும் நாங்களும் ஃபாலோ பண்றோம் அடுத்தது ஐயா இந்த சாஃப்ட்வேரை பத்தி சொல்லணும்னா ரொம்ப ஈஸியா இருக்கு அத நான் வந்து போட்டு பாக்க செய்ய ரொம்ப ஈஸி அதாவது ஒண்ணுமே தெரியாத எங்களுக்கே இவ்வளவு பலன் நான் தெரிஞ்சவங்களுக்கு எவ்வளவு பலன் இருக்கும் அதனால அவருக்கும் உங்களுக்கு அவன் மேடத்துக்கு சத்யநாராயண சாருக்கு எல்லா குருமார்களுக்கும் நாங்க நன்றியை சொல்றோம் அடுத்த ஐயாவுடைய அருள்ல நாங்க அடுத்த ஸ்டெப் போகணும்னு ஆசைப்படுறோம் அதுவும் அவருடைய அருளால கிடைக்கும்னு நம்புறோம் நன்றி ஐயா நன்றி ஐயா குடும்பத்துல என் டாட்டருக்கு எனக்கு தான் நாங்க பாத்திருக்கேன் அது வரைக்கும் இங்க நடந்ததெல்லாம் கரெக்ட் தான் அதான் நான் என்ன முதல் உணர்ந்துக்க பெரிய இது ஒரு வேதா நான் சொல்லுவேன் அதுதான் நான் என்ன முதல் தெரிஞ்சுக்கிறேன் ஐயா அதுதான் ஏன் டாக்டருக்கு சொன்னேன் அதுவும் அப்படி ஐயா நடந்திருக்கு